ஹாய், அவள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து நம்ம சாமி தொப்பு போயிட்டு வந்தோம்ல, அந்த வீடியோக்குள்ள கண்டினியூட்டி வீடியோ தான். சாமி தொப்புலேருந்து மொட்டை போட்டுட்டு நாங்கள் உச்சி படிப்புக்கு இருந்தோம். ஒரு 1.5 மணி வரை இருந்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் தான் கிளம்பினோம். கிளம்பி இங்கே வந்துட்டோம். அங்கே அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க, ஆனால் நாங்களே சாப்பாடெலாம் செஞ்சு கொண்டு வந்ததுனால நாங்கள் வந்துட்டோம். வந்துட்டு சரி, இங்கே பக்கத்தில் இங்கே இன்னொரு பதி இருக்குது, பார்த்துட்டு போகலான்னு சொன்னாங்க. சரி பார்க்கலாம், இல்லைனா நாங்கள் கன்னியாகுமரி போகலான்ட்டு இருந்தோம். ரொம்ப பக்கத்தில் இருக்குது இந்த பதி. டக்குன்னு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே வந்துருச்சுன்னா பாருங்களேன், அவ்வளோ பக்கத்தில் இருக்குது. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஒரு 5 நிமிஷம் தான் ஆயிருக்கும் காரில், அவ்வளோ பீஸ்ஃபுல்லான இருந்து. இது வந்து துவாரகா பதின்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட் டைம் வரேன். செம்மையாக இருந்தது பிளேஸை பார்க்கவே, அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப பீஸ், ரொம்ப காமாக இருந்தது. ஃபுல் மணலில் தான் இருந்தது. இதுக்குள்ளே ஹிஸ்ட்ரியெல்லாம் எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. கோயில் உள்ளேயுமே ஃபுல் மணலில் தான் இருந்து, கொஞ்சம் இடம் மட்டும்தான் தளம் போட்டிருக்காங்க. இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாமே புதுசாக இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பார்த்த உடனே ரொம்ப கோயிலுக்குள்ளே மணல்னால எங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. வித்தியாசமாக இருந்த பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. பதம் விட்டுட்டு நாங்கள் சுற்றி கும்பிட்டோம். ஏன்னா உச்சிப்படிப்பு இங்கே முடிஞ்சிருச்சு, நாங்களே லேட்டாக தான் வந்தோம். சுற்றி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஐயா அவதாரத்தை நாங்கள் பார்த்தோம். இங்கே வந்து நம்ம விஷ்ணு பெருமாள் படுத்திருப்பாங்களே, அப்படி தான் இருந்தது. நம்ம மற்ற பதிலெல்லாம் வேல் கம்பு கண்ணாடி நாற்காலி போட்டு தான் வச்சுருப்பாங்க, இங்கே வந்து வேறு மாதிரி இருந்தது. கும்பிட்டுட்டு நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். சாப்பிட்டுட்டு அந்தால சரி கீழே கடல் இருக்குது, கடலுக்கு போகலான்ட்டு சீக்கிரம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கீழே அவ்வளோ பள்ளமாக இருக்குது, அது நடந்து போய் தான் கடலுக்கு போனோம். ஃபஸ்ட்டில் வந்து இந்த பதி வந்து கீழே இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் சுனாமி வந்த பிறகுதான் இப்போ மேலே மாற்றி வச்சுருக்காங்களாம். கீழே வந்து இந்த கிணறு இருக்குது. நாங்கள் கிணத்துல தண்ணி ரொம்ப ஆழலாம் இல்லை, கொஞ்சமாக தான் இருந்து, ஆனால் செம்ம ஹைட்டாக இருந்து. அங்கேருந்து அந்த கடலுக்கு போகிற வழி வந்து இந்த கொடைக்கானல்லாம் அந்த மலை மரம் மரமாக இருக்குமே, அப்படி இருந்தது. செம்மையாக இருந்தது. ஃபோட்டோக்கு பேக்ரவுண்ட் சூப்பராக இருந்து. இந்த இடத்துல கடலில் மட்டும் குளிக்க மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப சவுண்டாக இருக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கடலில் வந்து குளிக்கக்கூடாதான், இது வந்து ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு சத்தத்தில் வரும் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அது நம்ம வந்து கேட்காதது வர ஒன்றும் தெரியல, நம்மளும் கேட்டுட்டு அந்த கடலை பார்க்கும்போது சேம் அந்த ஃபீலிங் தான் வந்தது. இப்போ அந்த அலையோட சத்தத்தை கேளுங்க. ஃபஸ்ட்டு அலை கொஞ்சம் சின்னதாக தான் வருது, அடுத்த அலை நம்மளை சாய்ச்சி விட்டுறது, நல்ல ஃபோர்ஸாக வருது. அந்த அலை வந்து அவ்வளோ சவுண்டாக வருது, ஏன்னா ரொம்ப காமாக இருக்கனால அப்படி இருக்குது. ஆனால் எங்கள் அம்மா அதனால 5 நிமிஷத்துக்கு மேலே நிற்கவே விடலை, வாங்க போகலாம் போகலாம் போகலான்னு இழுத்துட்டு போயிட்டாங்க. இங்கே குளிக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்களாம். ஸோ நாங்களும் எல்லோரும் வந்திருந்தாங்க, நின்று பார்த்துட்டு அப்படியே போயிட்டாங்க. தெரியல, நாங்கள் போயிருக்கும் போது கூட யாருமே குளிக்கலை, தூரமாக தான் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. சூப்பராக எல்லா பிளேஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் அந்தெல்லாம் கிளம்பியாச்சு. காலெல்லாம் மண்ணாக இருக்குன்னு கிணத்துலேருந்து தண்ணியை கோரி மண்ணெல்லாம் கழுவிட்டு அந்தெல்லாம் கன்னியாகுமரிக்கு கிளம்ப வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் விஜிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.